நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் வங்கி மற்றும் பணம் சார்ந்த 5 முக்கிய விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். என்னென்ன விதிகள் திருத்தம் பண்ண இருக்கிறாங்க? 1, கிரெடிட் கார்டு பில்லிங் சைக்கிள் இனி மாற்ற போகிறாங்க. அதாவது மாதத்தில் 11ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே பில்லிங் கணக்கிடப்படும். இப்போது வந்து நிறைய பேருக்கு 1ஆம் தேதி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, 11ஆம் தேதி இல்லைன்னா 28ஆம் தேதி, 3 பேமெண்ட் சைக்கிள் இருக்குது. இனி வந்து இந்த மாதிரி மாதத்தில் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 10ஆம் தேதி எண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிள் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2, வாடிக்கையாளர்கள் கிரெடிட் கார்டை க்ளோஸ் வேண்டான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் 7 நாட்களில் அதை வங்கி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் 500 ரூபாய் கஸ்டமருக்கு வங்கிகள் கொடுக்க வேண்டும். வங்கிகள் கட்டாயமாக யாருக்கும் கிரெடிட் கார்டு அனுப்பக்கூடாது. பான் கார்டு ஆதார் கார்டுடன் இணைப்பதற்கான அவகாசம் ஏற்கனவே முடிந்து விட்டது. மார்ச் 23ஆம் தேதி அவகாசம் முடிந்துவிட்டது. ஜூன் 30ஆம் தேதிக்கு முன் இந்த இணைப்பை மேற்கொண்டால் 500 ரூபாய் அபராதம். ஜூலை 1ஆம் தேதிக்குன்னா 1000 ரூபாய். இன்றைக்கி நீங்கள் லிங்க் பண்ணினா 500 ரூபாய், நாளைக்குனா 1000 ரூபாய். டிடிஎஸ் வரிகள் இனி டிஜிட்டல் பணத்திற்கும் விதிக்கப்படும். டிடிஎஸ் வந்து ஏற்கனவே கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களும் பிடிப்பாங்க, இல்லை பேங்கில் ஆர்டி எஃப்டி போட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் எதுவும் நிறையா இருந்துச்சுன்னா பிடிப்பாங்க. இனி வந்து டிஜிட்டல் பணத்திற்கும் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டிடிஎஸ் வரிகள் இனி டிஜிட்டல் பணத்திற்கு விதிக்கப்படும். அதாவது கிரிப்டோ கரன்சி உட்பட்ட கிரிப்டோ வருமானத்திற்கு கிரிப்டோ மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு 1% டிடிஎஸ் பிடிக்கப்படும். டிஜிட்டல் ரீதியாக மேற்கொள்ளப்படும் விர்ச்சுவல் பரிவர்த்தனை எனப்படும் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் வீடியோக்கு மட்டும் இந்த டிடிஎஸ் பொருந்தும். வருமான வரியிலும் ஜூலை 1 முதல் மாற்றம் வருகிறது. பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து இலவச பொருட்களை பெறும் மருத்துவர்கள், பிரபலங்கள் மற்றும் பிற நபர்கள் ஜூலை 1 முதல் அவற்றை பெறுவதற்கு வரி செலுத்த வேண்டும். இனி ஏதாவது பொருட்களை நீங்கள் இலவசமாக பெற்றால் அதற்கு வரி செலுத்த வேண்டும். பிரபலங்களுக்கு இலவச கார் வந்தால் அதற்கு அவர்கள்தான் வரி செலுத்த வேண்டும். இதேபோல் பிரபலங்கள், மருத்துவர்கள் பெறும் காம்ப்ளிமெண்டரி பொருட்களுக்கு வரி செலுத்த வேண்டும். டிமார்ட் கணக்குகளுக்கு கேஒய்சி மேற்கொள்ள ஜூலை 30ஆம் தேதி வரை மட்டுமே டைம். அதற்குள் செய்யவில்லை என்றால் உங்கள் கணக்கு முடக்கப்படும். அதாவது பெயர், விலாசம், பான், போன் எண், வருமானம் விவகாரம், இமெயில் ஐடி போன்ற விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்கள் டிமார்ட் கணக்கு மொத்தமாக மூடப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்ச் யுவர் டைம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த பிபிடி ஃபுல்லாக பார்த்தீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் என்னுடைய சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.